வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 80s 90s கிட்ஸ்களோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்லாங்க. இதை தேன் மிட்டாய் தாங்க பார்க்க போறோம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்குலாம் தேன் மிட்டாய்னா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள காலகட்டங்களில் அந்தளவு இது கிடைக்க கூட மாட்டேங்குது. நம்ம கிராமங்கள் சைடு மட்டும்தான் கிடைக்கதே தவிர சிட்டிலலாம் எங்கேயுமே அதிகம் கிடைக்கிறதே இல்லை. இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஸ்நாக் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்பவே சிம்பிளாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இட்லி மாவை வச்சு தாங்க செய்கிற போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானலில் ஒரு கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன். இது வந்து 230 கிராம்ங்க. இதுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பதம் வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதை உங்களுக்கு ஒரு கம்பி பதத்தை தாண்டிடுச்சுன்னா இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அது சரியாயிடும். ஆனால் நமக்கு ஒரு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பாகு பதம் வந்துடுச்சு. நல்லா கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா ஒரு கம்பி மாதிரி வரணும், அதுதான் நமக்கு பதம். இப்போ பதம் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமனை அரை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி புழிஞ்சு விட்டோன்னா நமக்கு வந்து பாகு வந்து கெட்டியாகாத தண்ணியாகவே இருக்கும். அதுக்காக தான் இதை புழிஞ்சு விட்றோம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம வந்து தேன் மிட்டாய்க்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்கணும். இன்றைக்கி அரைச்ச மாவாக இருக்கணும், இல்லைனா அடுத்த நாள் அரைச்சதை யூஸ் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி அரைச்சதை அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. புளிச்சதுன்னா நமக்கு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவுன்றதுனால இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பம் சோடா, ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். முடிஞ்சளவு திக்காக இருக்கிற மாவாக பார்த்துக்கோங்க. மெயினாக இதில் பார்க்க வேண்டியது புளிக்கக்கூடாது மாவு. புளிச்சா நமக்கு வந்து தேன் மிட்டாய் ரவுண்டாக வராது. இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இங்கே எண்ணெய் வந்து மிதமான சூடத்தில் இருக்கணும். அடுப்பும் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை குட்டி குண்டாக வர்ற மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஆப்பசோடா சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பி வரும், நல்லா பெருசாகி வரும். நம்ம போடுற சைஸை விட நல்லா டபுள் ஆகி வரும். அதனால் ரொம்ப பெருசாக போடாதீங்க, குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கையால் கூட போட்டுக்கலாம். நமக்கு ஸ்பூனால் வரலை அப்படின்னா கையால் கூட போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கையாலேயே எப்படின்னு போட்டு காட்டுற பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு விட்டு நல்லா செவந்து வரணும். மிதமான தீயில் எண்ணெயும் அடுப்பும் இருக்கணும். நல்லா செவந்து உள்ளேயும் வெந்து நமக்கு வரணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சக்கரை பாகுல சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகி வந்துருச்சு. நல்லா மிதமான தீயில் வச்சு சூடுபடுத்துங்க, அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு உடனே நீங்கள் சக்கரை பாகுல சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதே போல் உங்களுக்கு நான் கையால் போட்டு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி மாவை கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக, அதாவது சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்பூனால் போடுறத விட கையால் போடுறது இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஷேப் வந்து நல்லா அவ்வளோ குண்டு குண்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்பூனால் போட்டதை விட கையால் போட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சக்கரைப்பாகு நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். சக்கரைப்பாகு வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். சூடாக இல்லைன்னா லைட்டாக சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தேன் மிட்டாய் நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேன் மிட்டாய் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. பாருங்கள், நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க, ஊறி வரணும். அப்போ அந்த தேனெல்லாம் நல்லா அந்த சக்கரைப்பாகு எல்லாம் அந்த மிட்டாயெல்லாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஊற விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சக்கரைப்பாகு எல்லாமே அந்த மிட்டாய் வந்து நல்லா உறிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நம்மளோட தேன் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. கொட்டிட்டு நல்லா பரப்பி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 2 வாரத்துக்கு. கையில் ஒட்டாத அந்த பிசு பிசுப்பு தன்மை எதுவும் இருக்காது. இதை நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் காயட்டும்.
இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கையில ஒட்டாது நல்லா சூப்பரா காஞ்சிருச்சு அந்த பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இல்ல இப்ப இத ஒன்னு எடுத்து உங்களுக்கு உடைச்சு காட்டற பாருங்க நல்லா அவ்ளோ ஜூசியா அந்த சக்கரபாகு எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி அவ்ளோ டேஸ்டா இருந்து நல்லா ஸ்வீட்டா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் வந்து சேருது ரொம்ப இவ்ளோ ஈஸிங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில உங்களை பாக்குறது வரைக்கும் பை.